Hello friends, welcome to our channel The Mom's Nest. இன்னைக்கு வந்து வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட வந்து பேச போகிறோம். அண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் டான்ட்ரம்ஸ். குழந்தைங்கள்கிட்ட இருக்க டான்ட்ரம்ஸ், அதாவது அடம் பிடிக்கிறத வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு மிஸ்ஸஸ் கார்த்திகா ஆனந்த். அவங்க வந்து சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபைட் பேபி ஃபோட்டோகிராஃபர். அவங்களோட பேச போகிறோம் டான்ட்ரம்ஸ்னால் என்ன அண்ட் குழந்தைங்க எதனால டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுறாங்க, அவங்க பிரெயினில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அந்த டயத்தில், அண்ட் அவங்க வந்து அடம் பிடிக்கும் போது நம்ம எந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் குழந்தைங்க வந்து பெட்டராக பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். அதை வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். திஸ் இஸ் கார்த்திகா. நான் ஒரு பேபி ஃபோட்டோகிராஃபர், சர்டிஃபைட் இன் தட் அண்ட் ஆல்சோ நான் ஒரு பேரண்டிங் கோச். ஸோ உங்களுக்கு பேரண்டிங் ரிலேட்டடான குவரிஸ் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அண்ட் ஐ ஆல்சோ கண்டக்ட் 1:1 பேரண்டிங் கவுன்சிலிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா அப்படின்னா. நவ் ஐ எம் அண்டர் கோயிங் ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் ப்ரோக்ராம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலருக்கு எப்படி இப்படிலாம் இருந்தால் ஸ்டூடெண்ட்டுக்கு இதாகும் அப்படின்னு. ஆக்சுவலா நான் ஏன் இந்த ஜேர்னிக்குள்ள வந்தேன்றது எனக்கு சொல்லணும். இட் இஸ் பிகாஸ் நான் ஒரு ஸ்கூல் டீச்சரா தான் இருந்தேன் பிஃபோர் மேரேஜ். அப்புறம் அப்படியே பாப்பா வந்தாங்க, அப்புறம் கோவிட் டைம்ஸ், ஸோ எங்கேயும் ஜாப் போல. பட் அந்த டைம் எனக்கு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம பாக்குறப்போ அதிகமா அஃபெக்ட் மென்டல் ஹெல்த் தான், அதுவும் எஸ்பெஷலி இந்த கோவிட் டைம்ஸ்க்கு அப்புறம். ஸோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும், அவங்கள அந்த இதுல இடத்துல இருந்தே நம்ம ரிலீவ் பண்ணாதான் தே கேன் க்ரோ அஸ் அ குட் ஹியூமன் அப்படிங்கறது எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படியே இந்த ப்ரொஃபஷனுக்குள்ள ஜம்ப் ஆயிட்டேன். பேசிக்கா நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இது ரொம்ப பேஷனா பிடிச்சி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கனால நிறைய இன்ஃபர்மேஷன் இப்ப நிறைய பேருக்கு தெரியுது. முன்னாடி எல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி சோசியல் மீடியா மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கெயின் பண்ணிட்டு இருக்கோம், நாலேஜ் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கு. ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து டான்ட்ரம்ஸ், குழந்தைங்கள்ட்ட இருக்க டான்ட்ரம்ஸ், அதுவும் மெயினா டாட்லர் ஸ்டேஜ்ல டான்ட்ரம்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதை பத்தி பேசலாம். ஃபர்ஸ்ட் டான்ட்ரம்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிடுங்க. டான்ட்ரம் அப்படிங்கிறது ஜஸ்ட் மெல்டவுன் ஆஃப் ஆங்கர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது குழந்தைங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், அவங்களுக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்கும், அதை எப்படி அவங்களுக்கு வெளிக்காட்டுறதுன்னு தெரியாது. குழந்தை இந்த பூமியில பிறந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச விஷயம் அழுகிறது மட்டும்தான். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எதுக்கு அழுவாங்கன்னா பால் வேணும் அப்படின்றதுக்காக அழுவாங்க. தே நீட் சம்திங் ஃபீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு அழுக ஆரம்பிச்சு. ஸோ அப்படி அழுக ஆரம்பிக்கிறவங்க அவங்க ஸ்டேஜ் நெக்ஸ்ட் டெவலப் ஆகுறப்பவும் அவங்களுக்கு வர கோபங்கள், அவங்களோட எமோஷன்ஸை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தெரியாம தான் அவங்க வந்து அழுவாங்க. அந்த அந்த எமோஷன்ஸை நம்ம வெளிக்காட்டுறதுக்கான விதத்தை கரெக்டா நம்ம கொடுத்துட்டோம்னாலே அவங்களோட அழுகையை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்க டான்ட்ரம் த்ரோ பண்றாங்க, ஒரு அடம் பிடிக்கிறாங்கன்னா அந்த டைம்ல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஓகே, இது இன்னும் கொஞ்சம் நான் டான்ட்ரம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நெக்ஸ்ட், டான்ட்ரம் அப்படிங்கிறது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோமா கரெக்டா, ஃபீட் பண்ற டைமா இல்ல அந்த டைம் ஓவர் டைம் ஆயிடுச்சா, அவங்க ஸ்லீப்பிங் டைமா இல்ல அந்த டைம் ஓவர் டைம் ஆயிடுச்சா, அவங்களோட கிளாத்திங் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணும். நெக்ஸ்ட், அவங்க இருக்க பிளேஸ், ஒருவேளை ரொம்ப சில்லுன்னு இருக்கலாம், அவங்க ரொம்ப லைட்டான ட்ரெஸ் போட்டிருக்கலாம், அது கூட அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது ஆக்சுவலா, அதுதான். ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் ட்ரெஸ் செக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்களுக்கும் நமக்கும் இருக்க ஒரு லவ் அண்ட் கனெக்ஷன். நம்ம எங்கேயாவது மோஸ்டா ஒர்க்கிங் எல்லாம் பார்த்தாங்கன்னா காலையில இருந்து நான் வேலைக்கு போயிட்டு வரேன், வந்த உடனே இப்படி அடம் பிடிக்கிறியே அப்படின்ற மாதிரிதான் சொல்லுவாங்க. பட் பேசிக்கான திங் என்ன அப்படின்னா, காலையில இருந்து அவங்க வந்து அம்மாவை மிஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை எப்படி வெளிக்காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு லவ் அண்ட் கனெக்ஷன் அது பண்ண தெரியாம அவங்க அழுகலாம். ஸோ இந்த மாதிரியான பேசிக் நீட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிடணும். இதெல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம், இருந்தாலும் என் குழந்தை அழுகுறாங்க அப்படின்னா அதுக்கு பேரு தான் நம்ம அடுத்த அடம் பிடித்தல்னே கொண்டு வர முடியும். டான்ட்ரம்க்கு தமிழ்ல பார்த்தோம்னா அடம் பிடித்தல்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் அது அடம் பிடித்தல் அப்படின்னு. அதாவது எக்ஸாம்பிள், ஒரு டாய் வேணும்னு அழுகிறது, ரோட்ல பாக்குற விஷயங்கள் வேணும்னு கேட்கறது, அந்த மாதிரி. ஸோ இதைதான் வந்து டான்ட்ரம்னு சொல்லணும். பட் இந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனே தெரியாம வந்து என்ன சொல்லிடுறாங்கன்னா, எல்லாமே டான்ட்ரம் அப்படின்றாங்க. குழந்தை அழுதாலே அது டான்ட்ரம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க, அது கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயமே செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து அந்த டான்ட்ரம் அப்படிங்கறத செக் பண்ணோம்.
அப்படி வந்து குழந்தை அழுகுறாங்க, அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க, இது எல்லாத்தையுமே தாண்டி நான் எல்லா அவங்களோட பேசிக் நீட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருந்தும் குழந்தைங்க அழுகுறாங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நம்மள காம் டவுன் தான் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களோட எமோஷன்ஸ் தான் அவங்க வந்து வெளிக்காட்டிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்மள நம்ம காம் டவுன் பண்ணிட்டு அவங்க அழுகிறத கொஞ்ச நேரம் அவங்களை விட்டுறலாம், அவங்களே கொஞ்சம் லைட்டா கூல் டவுன் ஆவாங்க. சில குழந்தைங்க பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோமா இல்லையான்னு இப்படி ஒரு செக் பண்ணுவாங்க, நம்ம நம்மள செக் பண்ணிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் சவுண்டா அழுவாங்க, நம்ம பக்கத்துல இருக்கமா, நம்ம பாத்துட்டு இருக்கமா அப்படிங்கறது, அதெல்லாம பாத்துட்டு அழுவாங்க. சோ அந்த மாதிரி ஸ்டேஜ் எல்லாம் அப்படியே நீங்க விட்டுறணும், அவங்க அழுகட்டும், அவங்களே செட்டில் டவுன் ஆகட்டும் அப்படின்னு. சோ அந்த செட்டில் டவுன் வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணணும். அப்போ போயிட்டு நம்ம வந்து ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்பதான் யூஸ் பண்ணோம், உனக்காக தான் நான் எல்லாமே செய்யறேன், உனக்காக தான் நான் வாழ்றேன், அப்பா இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது உனக்குதான் அப்படின்ற மாதிரி எல்லா நம்மளோட டிப்ரெஷனையும் அவங்க கிட்ட கொட்டுறப்போ அவங்களுக்கு அதுதான் இன்னும் கொஞ்சம் அதிகமா அழுவாங்க. சோ அந்த மாதிரி பண்ணாம ரொம்ப காம் டவுனா இருக்கலாம். தென் அவங்கள நம்ம நல்லா பேட் பண்ணி கொடுக்கலாம், முதுகுல தட்டி கொடுத்துட்டு அம்மா இருக்கேன் உனக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான வேர்ட்ஸ் பேசுறப்போ. எக்ஸாம்பிள், நம்ம அழுகிறப்பவே நம்மளுக்கு நெக்ஸ்ட் கனெக்ஷன் யாருன்னா நம்ம ஹஸ்பண்ட். நம்ம அழுதுட்டு இருக்கப்போ அவங்க வந்து பக்கத்துல இருந்துட்டு நான் இருக்கேன் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொன்னா அதை நம்ம எப்படி எடுத்துப்போம், அவர் வந்து பக்கத்துல நின்றுட்டு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு உனக்கு இது வாங்கி கொடுத்துருக்கேன் அது வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னா நம்மளுக்கு இன்னும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், நம்ம ஒரு அடல்ட் ஆனா நம்மளே அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோம். குழந்தைங்களுக்கு லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அந்த ஸ்டேஜ்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப்மெண்ட் இருந்துட்டு இருக்கும். அவங்களோட அவங்க அழுகணும், ஒரு விஷயம் தனக்கு கிடைக்கல இல்ல நம்மளுக்கு தூக்கம் வருது ஆனா அது அம்மா புரிஞ்சுக்கல அப்பா புரிஞ்சுக்கல அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அழுகணும் அப்படிங்கறது அவங்க பிரெயின் செல்ஸ் சொல்லும். அப்பதான் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டு போயிருப்போம், திருப்பி அந்த இடத்த வந்துட்டு டோட்டலாவே அவங்க இது பண்ணிடுவாங்க, டர்ட் பண்ணிடுவாங்க, நம்மளுக்கு உடனே ஒரு கோபம் வரும். ஸோ அது எல்லாமே அந்த ஸ்டேஜ் தான். ஸோ அந்த 18 மந்த்ஸ்ல இருந்து 30 மந்த்ஸ் வரைக்குமே இருக்க குழந்தைங்களுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் அப்பதான் வளர்ந்துட்டு வரும். நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், நம்ம எப்படி வந்துட்டு அவங்க கிட்ட நம்ம தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். தேர் இஸ் நத்திங் இன் அ சைல்டு, அவங்களோட ரோல் மாடல், அவங்களோட மோட்டிவேஷன் எல்லாமே நம்மளா தான் இருக்கும். டான்ட்ரம்ஸ் வந்து ஏஜ்ல வந்து இருக்கும், எவ்வளவு நாளைக்கு இருக்கும், இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எவ்வளவு நாளைக்கு வந்து இது வந்து இருக்கும். ஸ்டார்ட் ஆயிடும், அதுல இருந்து வந்து அவங்களுடைய 30 மந்த்ஸ் அதாவது அவங்க ஒரு தேர்ட் அவங்களோட தேர்ட் பர்த்டே வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை வந்து இன்னும் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு நல்லா பேச்சு திறன் வந்து தனக்கு இது அம்மா எனக்கு பசிக்குது, அம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண தெரிஞ்சுட்டாங்க, சொல்லவே தெரிஞ்சுட்டாங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா டான்ட்ரம் போயிடும். இப்ப வந்து எனக்கு அந்த டாய் வேணும் நான் அதுக்குதான் அழுகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அந்த இடத்துல டான்ட்ரம் முடிஞ்சதுன்னு அர்த்தம். சோ அந்த கம்யூனிகேஷனை நம்ம தான் அவங்க கிட்ட கொண்டுட்டு வரணும், இது வேணும்னா சொல்லுங்க, உங்களுக்கு பசிக்குதா, அவங்க அழுகிறப்ப நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு அப்புறம் நம்ம கேட்கலாம், உங்களுக்கு பசிக்குதா, உங்களுக்கு தூக்கம் வருதா, இதுக்காக அழுகிறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து காமா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, பட் எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு டைம்ல நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட், நம்ம கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஏதாவது கத்திடுவோம். அந்த காமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஏதாவது டிப்ஸ் பேரண்ட்ஸ்க்கு எப்படி காமா ஹேண்டில் பண்றது? நமக்கு தெரியும் எல்லா விஷயமும் தெரியும், குழந்தைங்க பண்றாங்கன்னு தெரிஞ்சே ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில டைம்ல தெரிஞ்சுட்டே நம்மளே தப்பு பண்ற மாதிரி நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும், அது ஒரு மாதிரி, அது ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு டிப்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா வந்துட்டு அது இருக்கும், எனக்குமே நடக்கும். சோ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரொம்ப நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட ஹேண்டில் பண்ணிருவேன் அந்த விஷயத்த. அவ கத்திட்டு இருக்கா, என்னால பாத்துக்க முடியல, எனக்கு ரொம்ப கோவம் வருது, என் கோவத்தை அவகிட்ட காட்ட முடியல, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு நான் நெக்ஸ்ட் ஒர்க்குக்கு போயிடுவேன். சோ ஹீ வில் ஹேண்டில், அது ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம். இல்ல எனக்கு வீட்டுல அந்த மாதிரி சப்போர்ட் இல்ல அந்த டைம்ல, சோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல, பிளாங்கா அமைதியா ஒரு இடத்துல உட்காந்தாலே போதும். கிச்சன்ல இப்ப ஏதோ குக் பண்ணிட்டு இருந்தாலுமே எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அமைதியா உட்காந்துட்டோம்னாலே போதும். அது எவ்வளவு பெரிய ஒர்க்கா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா ஒர்க் டிலே ஆனா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒன்ஸ் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு தப்பான ரோல் மாடலா இருந்துடக் கூடாது அப்படிங்கறது மைண்ட்ல வச்சுக்கணும்.
ஸோ அது எவ்வளோ டிலே ஆனாலும் பரவாயில்ல, எங்கே போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு யூ கேன் ஜஸ்ட் அந்த கவுண்டிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 10 to 1 ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். சில நேரங்களில் நான் 50 to 1லாம் கவுண்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாமே நடந்திருக்கு. ஏன்னா நான் என் கோவத்தை காட்டினா என் குழந்தை அதை தான் பண்ணுவா, ஏன்னா திருப்பி அந்த பிஹேவியர் என்னால் நான் மாத்துறதுக்கு எனக்கு இன்னும் டைம் எடுக்கும். அதுக்கு பதிலாக அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு 50ல இருந்து 1 கவுண்ட் பண்ணுறப்போ அவங்களோட அந்த பீக் ஆஃப் அழுகிறது வந்து கொஞ்சம் குறையும். அப்புறம் நம்ம வந்து தூக்கி அவங்கள மேலே படுக்க வச்சுட்டு தட்டிட்டு பேக் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம், உங்களுக்கு கஷ்டமா இருக்கா, உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ என்ன பண்ணா நீங்க சரியாவீங்க அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்க கிட்ட க்வெஸ்சன்ஸ் கேட்குறப்போ அவங்க ஏதாவது ஒரு ஆன்சர் கொண்டு வருவாங்க, எனக்கு இது வேணும், இல்ல எனக்கு அது வேணும், எனக்கு இங்க போகணும், அங்க போகணும். சோ நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவங்க கிட்டயே க்வெஸ்சன்ஸ் கேட்கறப்போ அவங்களோட மைண்ட் செட் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரேதர் நம்மளோட இம்பாக்ட் அவங்களுக்கு கொடுக்காம அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து டான்ட்ரம்ஸ் வந்து பொதுவா வந்து குழந்தைங்க ஏதோ விஷயம் கேட்டு அடம் பண்றாங்க, ஒரு ஒரு வெரைட்டி ஒரு வகை இருக்கு. சில டைம் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நம்ம ஏதாவது ஒன்னும் ஒரு விஷயம் பண்ணாதமா அப்படின்னு சொன்னாலே உடனே கோவம் வந்து கத்துவாங்க, உடனே அழுகிறது, இல்ல கோவம் வந்து ஒரு அடிக்கிறது, அவங்களுக்கு கோவத்தை வெளிப்படுத்துவாங்க. உடனே எதுவுமே அவங்களை வந்து நம்ம நோ சொல்லக்கூடாது, தடுக்க கூடாது, அவங்க எது அவங்க பண்றதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட், அந்த மாதிரி அடம் அந்த டான்ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஹேண்டில் பண்றது? நார்மலா ஒரு பொம்மை கேட்டாலும் நம்ம காமா இருக்கலாம், அவங்க அழுது முடிச்சுட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அது யூஸ்வலா நடக்கிறது. இது வந்து வீட்டுல நம்ம ரெகுலரா இருக்கிறப்ப நான் இதை இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது, நமக்கே ஒரு டைம் வந்து எரிச்சலா என்னதான் அமைதியா இருக்கணும்னு நினைச்சாலும் ஒரு மாதிரி அந்த அழுதுட்டே இருந்தாங்கன்னா இரிட்டேட் ஆயிடுது. எதுக்கு எடுத்தாலும் அழுக, சும்மா சிம்பிளான விஷயம், இது இப்படி பண்ணாதா, இல்ல இது பண்ணாத, இல்ல டாய்ஸ் எடுத்தவை, ஏதோ ஒண்ணு நம்ம சொல்றோம் அப்படின்னா அது உடனே அழுகியா மாறிடுது, கோவமா அடிக்கிறது நம்மள வந்து, இல்ல வந்து அவங்களுக்கு கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, நம்ம அவங்களை வந்து அப்போஸ் பண்றோம், அதுக்கு வந்து அவங்க திருப்பி அப்போஸ் பண்றாங்க. அது ஏதோ ஒரு வழியில வாயில ஏதோ ஒரு திட்டுற மாதிரி, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியோ இல்ல நம்மள வந்து தள்ளுற மாதிரி அக்ரெசிவா பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ ஏதோ ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது? ரொம்ப கரெக்டான க்வெஸ்சன்ஸ். இந்த மாதிரி வந்து எப்போ குழந்தைங்க பண்ணுவாங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்க குழந்தைங்க மோஸ்டா, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா மெச்சூரிட்டி லெவல் வந்திருக்கும். நம்ம சொல்றது அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்காது புரிஞ்சிருக்காது, ரெண்டு டிஃபரன்ஸுமே இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க சொன்ன மாதிரியே எக்ஸாம்பிள், டாய்ஸ் கீழே கிடக்கு, அதை எடுத்து வைக்க சொன்னா அவங்க குழந்தை திருப்பி ஏதாவது கோமா பண்றது அடிக்கிறது அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொன்னீங்க. இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துப்போம், நீங்க அந்த டாய்ஸ் கீழே கிடக்கு அதை எடுத்து வை அப்படின்ற டோனை மாத்தலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, பாப்பாவோட டாய்ஸ் கீழே இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து வைக்கலாமா அப்படின்ற மாதிரி டோன் கொடுக்கலாம். அங்க ஒரு 10 டாய்ஸ் கீழே கிடக்கு அப்படின்னா அம்மாவும் ஹெல்ப் பண்றேன், நீங்களும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி உங்களோட லாங்குவேஜ் மாத்தலாம், பாசிட்டிவான விஷயமா லாங்குவேஜ் மாத்தலாம். ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் விஷயம் வந்து நீங்களும் ஒரு டாயை கொண்டு போய் கரெக்டா எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துட்டு போய் வைக்கலாம். அப்ப அவங்களுக்கு அது எல்லாமே மாடல் ஆகும். இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலாம், 2 டைம்ஸ் பண்ணலாம், எப்ப பார்த்தாலும் நானே பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் அதுதான் வரும், எப்பவுமே நான் அப்படிதான் பண்றேன் ஆனாலுமே அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ரிப்பிட்டேட்டிவான விஷயங்கள் தான் திருப்பி திருப்பி பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம இது எல்லா டைமுமே நம்ம மனசுக்குள்ள, இது ஃபர்ஸ்ட் டைம் நான் என் குழந்தைக்கு சொல்லித்தரேன், இது என் குழந்தைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லித்தரேன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு வி ஹாவ் டு டு நம்ம காமக்கு நம்ம ரொம்ப அமைதியா அதை எடுத்து வைக்க எடுத்து வைக்க எடுத்து வைக்க அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒன் ஆர் த அதர் டே ஒரு 2 to 3 மந்த்ஸ் நீங்க வந்துட்டு உங்களோட காம்னஸோட நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் அவங்க ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சுப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் லைக் இப்போ வந்துட்டு ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம ஏபிசிடி அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம், அதேதான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப ஸ்கூல்ல கொண்டு போய் ஜாயின் பண்ணீங்கன்னா அவங்களோட ப்ரீகேஜி அதான் படிப்பாங்க, எல்கேஜி யூகேஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வர ஸ்டேஜ் வரைக்குமே அதேதான் ரிப்பிட்டேட்டிவா படிப்பாங்க. தட் இஸ் வாட் அவங்க 3-4 இயர்ஸ் ரிப்பிட்டிவா படிக்கிற விஷயத்தான் நெக்ஸ்ட் அவங்க லைஃப் லாங் கொண்டுட்டு போக போறாங்க. அந்த ஒரு பேசிக் வந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு அவ்வளவு இயர்ஸ் ஆகும். அதே மாதிரிதான் ஒரு ஒரு ஹாபிட்டுமே 1 டேல என் குழந்தை கத்துக்கணும், 2 டேஸ்ல என் குழந்தை கத்துக்கணும்னா அது கத்துக்க மாட்டாங்க. நம்ம அதுக்காக தான் வந்துட்டு 3 இயர்ஸ் கழிச்சு 3.5 இயர்ஸ்க்கு மேல ஸ்கூல் கொண்டு போய் விடுறது. அந்த 3 to 3.5 இயர்ஸ் வந்து நம்ம மித்த எல்லா விஷயத்தையுமே இந்த ஷேப்ஸ் கலர்ஸ் இந்த மாதிரிதான் நம்ம சொல்லித்தரதுல இன்ட்ரெஸ்டா இருப்போம். ஏபிசிடி ஷேப்ஸ் சொல்லுது என் குழந்தை, கலர் சொல்லுது,
பட் அதெல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கான குட் மேனர்ஸ், அவங்களே அவங்கள இண்டிபெண்டா எப்படி லைஃப்ல ரன் பண்றது அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே நம்ம 3 இயர்ஸ்க்குள்ள எவ்வளவு பொறுமையா கூடவே இருந்து சொல்லி தரமோ, அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் அப்படிங்கறத அவங்க ஸ்கூலுக்கு போய் பொறுமையாவே கத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா அவங்க வந்து அதை கத்துப்பாங்க, லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்ம வந்து அந்த 3 இயர்ஸ் பேசிக்காவே நம்ம எவ்வளவு பொறுமையா காமா சொல்லி தர முடியுமோ அது எல்லாமே சொல்லி தரலாம். குளிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து அடம் பண்ணுவாங்க இல்லையா?